எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வல்லாரை கீரை. இதை நம்ம எப்படி தோட்டத்தில் வளர்க்கலாம் ஈஸியாக, இதுக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணணும், எந்த மாதிரி தொட்டிகள் எடுக்கணும், இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த வல்லாரை கீரை வந்து நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்கள் யாராவது வீட்டில் இருந்ததுன்னா சின்ன ஒரு கட்டிங், சின்ன துண்டு வாங்கிட்டு வந்தால் போதும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இருந்தாலே போதும். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வேர் இருக்கும், இந்த ஒவ்வொரு கணுவுலையும் வந்து வேர் இருக்கும். நாங்கள் ஒரே ரெண்டே ரெண்டு இலை இருக்கிற கணு மாதிரி இருக்க ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தோம், அதுலேருந்து வளர்ந்தது தான் இவ்வளவும். இதை விட ஒரு பெரிய தொட்டி இன்னொன்று இருக்குது, அதையும் காட்டுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கணு இருந்தால் போதும், அதை நீங்கள் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக வளரும். எந்த விதமான பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நீங்கள் வழக்கமாக எடுக்கக்கூடிய மண் கலவை, அதாவது செம்மண், தொழு உரம், கூக்கோப்பிட்டு, இது மூணு கலந்த சமபங்கு கலந்த ஒரு மண் கலவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த தொட்டி கிடைக்குதோ, ஒரு அடிக்கு ஒரு அடியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அடிக்கு முக்கால் அடிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கீரை வளர்க்குற பை ரெண்டு அடிக்கு முக்கால் அடிங்கிற மாதிரி அகலமாக இருக்கும், அந்த இதனாலும் சரி, இதுக்கு அந்த ரெண்டு அடிக்கு முக்கால் அடிங்கிறது கீரை பை. இது வந்து நல்லா படர்ந்து விரியக்கூடிய ஒரு கீரை, மற்ற கீரை மாதிரி ஒரே இடத்துல இருக்காது, இது வந்து நல்லா படரும் இந்த கீரை வந்து. இன்னொரு தொட்டியில் பாருங்கள் தெரியும், தொட்டி ஃபுல்லாமே படர்ந்துருக்கும், அதாவது கொடி மாதிரி போய் அது எங்கெங்கே வேர் விடுதோ அங்கெல்லாம் வந்து அப்படியே இலை வந்து அழகாக தழுத்துருக்கும். இங்கே பாருங்கள் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இது வெறும் ரெண்டு ரெண்டு இலையிலேருந்து வந்த செடிகள் தான் இவ்வளோ எல்லாமே. வழக்கமான மண்கலவை எடுத்துகிட்டு அந்த அந்த நீங்கள் வாங்கிட்டு வந்த கொடியை வந்து அதில் லைட்டு பதிச்சு வச்சு தண்ணி ஊற்றிட்டு வாங்க, வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம். முடிஞ்சால் பஞ்சகாவியாவோ மீன மீளமோ எதாவது இருந்ததுன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்க. நீங்கள் கொடுக்கவே இல்லை, தண்ணி மட்டும் ஊற்றினா கூட வளரும். நான் இதுக்கெலாம் அந்த மாதிரி எதுவும் போறதுக்கு கொடுக்கல, முன்னாடி போட்ட உரம் மட்டும்தான். ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி மண் அளவு மண்புழு உரம் வந்து கொடுத்துருங்க. அது அடுத்து வந்து சத்தா வளர்கிறதுக்கு அது வந்து நல்ல இதாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் மண்புழு உரம் வந்து போட்டு தண்ணியை ஊற்றிடுங்க, அவ்வளோதான். இது வாரம் ஒரு ஒரு 10 நாள் 20 நாளைக்கு இருக்கே உங்களுக்கு இவ்வளோ கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து சட்னியாகவோ இல்லைன்னா நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் வளங்க. வல்லாரை வந்து நல்ல யாபக சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது, சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளங்க, ரொம்ப எளிதான கீரை. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.